நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். கடைசி ரவுண்ட் நாம விளையாட போறோம், அதுதான் மாத்தி யோசி. இந்த ரவுண்ட்ல நான் ஒரு க்வெஸ்சனை கேட்பேன், அது கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும். நீங்க உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் தருவோம், அந்த 2 நிமிஷத்தையும் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் எதுவுமே கம்மி பண்ண மாட்டோம். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிறீங்களோ அதை பொறுத்து பாயிண்ட்ஸ் கம்மியாகும். அதிகபட்சமாக இந்த ரவுண்டில் 300 பாயிண்ட் குறையும். மாத்தி யோசி ரவுண்டில் முதன் முதலில் இப்போ விளையாட போகிறது 1000 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்கிற ஷகீலா, நீங்கள் தான் வாங்க. நீங்கள் ஏதாவது வாழ்த்து சொல்லுங்கள் இந்த ரவுண்டு விளையாடுறதுக்கு. நீங்க தான் வாழ்த்து சொல்லணுமா உங்களுக்கு? வெற்றி பெற வாழ்த்துக்கள். வெரி குட், அப்படி சொல்லி முடிச்சிருக்கணும் டீசெண்டா. அப்பா நான் வாயை திறந்தாலும் தப்புன்ற. நம்ம விளையாடலாம். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன சாப்பிட்டீங்க? எங்க வீட்டுல 3 நாய்க்குட்டி இருக்கு. 3 நாய்க்குட்டியா? நான் நேத்து தான் கேரளால இருந்து வந்தேன். எங்க இருந்து? பங்களாதேஷ் போக போற நாள் அன்னைக்கு. எப்ப போறீங்க? ஐ காண்ட் ஹேண்டில் திஸ், என்னால முடியல. ஓகே மேம். ஏங்க? ஐயோ எனக்கு யூ டூ யூ நோ ஸ்பான்டேனியஸ், எனக்கு பேச முடியல. டூ ஸ்பான்டேனியஸாக பேச முடியா? நீங்கள் வேறு இங்கிலீஷில் வேறு எல்லாத்தையும் சொல்லி எனக்கு வேறு புரிய வேற மாட்டேங்குது. இப்போ அவுட்டு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க. சே சூப்பருங்க, நீங்களே அது நமக்கு வேறு பக்கு பக்குங்குது. எப்படா அவுட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துங்க மேடம். தேங்க்யூ. ஆ தேங்க்யூ ஸோ மச். இப்போ செகண்டாக விளையாட போகிறது தளபதி தினேஷ் மாஸ்டர், நீங்கள் தான் வாங்க. ஜெயிச்சிருங்களா இந்த ரவுண்டு? ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். என்ன கலர் சட்டை போட்டிருக்கீங்க? நேற்று தான் ஊரில் இருந்து வந்தேன். எந்த ஊர்? நான் நாளைக்கு காலையில் டிஃபன் சாப்பிடுவேன், இப்போ சாப்பிட மாட்டேன். இப்போ சாப்பிட மாட்டீங்களா? நேற்று தான் ஷூட்டிங் போனேன். என்ன ஷூட்டிங்? ஒரு வாரம் ஆச்சுங்க சாப்பிட்டு. கூல் சுரேஷ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப குளூராக இருக்குது இப்போ. இப்போ குளூராக இருக்கா? நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பாம்பே போயிட்டு வந்தேன். எதுக்காக மாஸ்டர்? காலையில் வந்து அவுட் மாஸ்டர். இல்லை நான் உங்களை ஏதோ பேட்டி எடுக்க வந்த மாதிரி. நீங்கள் முதன் முதலாக பண்ண திரைப்படம் எதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது மாஸ்டர். இவ்வளோ டைம் எடுத்தாலும் நாங்கள் அவுட் சொல்லுவோம். ஆ அப்புறம் மாஸ்டர் அவுட்டுங்க? ஆமாம் அவுட்டுன்ட்டு. சரி சரி, வீட்டுக்கெலாம் போகணுங்க மாஸ்டர். நான் ரூல் படி தான் விளையாண்டுட்டு. ஓகே, இது கரெக்டாக இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்க கூல் சுரேஷ் வரணுமா? அப்போ நீங்கள் போகணும் இல்லையா? நீங்கள் சொல்கிறதுக்கு நானே போயிடுறேன். ஸோ தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து அவரும் அவுட் ஆகிட்டாரு. இப்போ விளையாட போகிறது ஒரு வில்லங்கம். அது என்னென்ன பேச போதோ நமக்கு ஒன்றுமே புரியல. எப்படியும் புரியாத மாதிரி தான் பேசுவார், அது வேறு விஷயம். வாங்க, த டெரர் வில்லன் ஆஃப் தி சவுத் ஆஃப்ரிக்கன் இந்தியன் இண்டஸ்ட்ரி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். உங்கள் முழு பேர் என்ன? சிவகார்த்திகேயனுக்கும் இந்த கற்பழிப்புக்கும் சம்மந்தம் இருக்கு. எந்த கற்பழிப்பு? எனக்கு இப்படிலாம் கேட்டால் பதில் சொல்ல தெரியாதுவா. அப்போ அவுட்டுவா? மேடம்கிட்ட சொல்லியிருக்கேன், ப்ரொடக்ஷனில் சாப்பிட்லாம் வேணும்னு சொல்லி. ஓ, ரெண்டாவது கேள்வியிலே அவுட்டுங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வருவா. வெரி குட், இப்படி அவுட்டை ஒத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும். ஓகே தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, கை கொடுங்க. அப்பா ஃபஸ்ட்டு கேள்வியிலே நான் கொஞ்சம் பீதி ஆகிட்டேன், நல்லா ரெண்டாவது கேள்வியில் அவுட் ஆகிட்டாரு. மாத்தியோ சி ரவுண்ட் விளையாண்டு முடிச்சிட்டோம். இந்த ரவுண்டில் 3 பேருமே அவுட் ஆகிருக்காங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெரர் வில்லன் தான். அதுக்கும் பெருமைப்பட்டுக்குவீங்களே. ரொம்ப சீக்கிரம் அவுட் ஆனதுனால உங்களுக்கு 300 பாயிண்ட் கம்மி பண்ணுறோம். ஏற்கனவே கடைசி இடத்துல இருந்தீங்க, இப்போ கடைசியோ கடைசிக்கு போயிட்டீங்க. நீங்கள் வந்து 300 பாயிண்ட் எடுத்து 400 பாயிண்ட் தான் இப்போ இருக்குது. நல்ல வேலை அதுவாக இருக்குதுன்னு சந்தோஷப்படுங்க. வாழ்த்துக்கள். கொஞ்சம் பெட்டராக விளையாண்டு 200 பாயிண்ட்ஸை இழந்தது வந்து ஷகீலா, நீங்கள் தான். நீங்கள் ஏற்கனவே 1000 பாயிண்ட்ஸில் இருந்தீங்க, இந்த ரவுண்டில் 200 விட்டுருக்கீங்க. நீங்கள் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் தளபதி தினேஷ் மாஸ்டர், இந்த ரவுண்டில் 100 பாயிண்ட் மட்டும்தான் விட்டு கொடுத்துருக்கீங்க. ஏற்கனவே 900 இருந்தீங்க, நீங்களும் 800 பாயிண்ட்ஸில் இருக்கீங்க மாஸ்டர். வாழ்த்து சார். இப்போ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள டை ஆகிடுச்சு. டை பிரேக்கர் க்வெஸ்சன் நாங்கள் கேட்போம். என்னது? ரெண்டு பேருக்குள்ள டை ஆகிடுச்சுங்க. சரி பரவாயில்ல, விட இங்கிலீஷ் தெரியல. ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன். வேலாயுதம் படத்தில் நடித்திருக்கும் 2 ஹீரோயின் பேர் பஸர் ப்ரெஸ் பண்ணீங்க. 2 ஹீரோயின் பேரும் நீங்கள் சொல்லணும். ஹன்சிகா மோத்வானி. ஆ ஜெனிலியா. பிரில்லியன்ட். ஸோ கரெக்டாக பஸர் ப்ரெஸ் பண்ணி சரியான பதில் கொடுத்து எனக்கு எபிசோடில் வின்னர் ஆயிருக்கீங்க ஷகீலா. வாழ்த்துக்கள். ஸோ ஷகீலா வின்னர், நீங்கள் ரன்னர், நீங்கள் பின்னர். எது எப்படியோப்பா, டைரக்ட் வரும்போது சொல்லி விட்டார் மேடம் வந்து ஃபஸ்ட்டு வரணும், மாஸ்டர் ரெண்டாவது வரணும், நீ 3வது வரணும் அப்படின்னு. அது எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டேன். போடுங்க.
சொல்லுங்களேன்.